இந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலை என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விதைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரியான மலைப்பிரதேசங்களுக்கு வந்து உட்கார்ந்து எங்கேயாவது ஃப்ரீ டைமில் நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து கண்ணை மட்டும் மூடி உங்கள் மேலே படக்கூடிய காற்று, குருவே சரணம், நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. கம்ப்ளீட் சரண்டர், அந்த குருவோட காலடியில் வச்சு வணங்கி ஒவ்வொரு தடவை நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பையோ நீங்கள் பேசுகிறப்பையோ அதிலே தெரியுது. கம்ப்ளீட் சரண்டர் கொடுத்தா எல்லாமே அந்த குருவே பார்த்துப்பார். அண்ட் அந்த குருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி. அந்த ஒளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ ஒரு உங்கள் வீடியோஸ்லேயே கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒரு குழந்தை கூட புரிஞ்சிடும் என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு. ஒரு சாதாரண ஒரு ஒரு போகிற ஒரு ஸ்ட்ரீட்டில் நடக்கிற பர்சன் கூட நீங்கள் அவ்வளோ ஈஸியாக தெளிவு கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் எடுத்திருக்கிற ஸ்டெப்புக்கு நன்றி. நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி எல்லாமே அது வந்து இதில் ஒன்றுமே இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டு கிடையாது, கம்ப்ளீட் ஹியூமனிட்டிக்கோட பெனிஃபிட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்போது மனிதன் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு காமனான விஷயத்தை நினைவு கூற வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. இங்கே வர முடியலனாலும் பரவாயில்ல, வர வேண்டும் என்பது தான் எங்களோட ஆசையும். ஒவ்வொரு மனிதனும் வாய்ப்பு கிடைக்கும்போது பிடித்த இடங்களுக்கு சென்று அவங்களோட மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அலசி ஆராய வேண்டியது நிச்சயமான தேவையாக ஒன்று இருக்கிறது. ஏன்னா மனம் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா அந்த ஆசை என்பது எப்போ நிறைவேறும், ஒன்று அனுபவிச்சா நிறைவேறும், அப்படி இல்லாட்டினா அதை பற்றிய புரிதல் போகாமையே வேறு யார் மூலியமாவது வந்தால் நிறைவேறும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலை என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விதைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா வாசி யோகமோ கிரியா யோகமோ பரம்பொருள் யோகமோ சித்த வித்தையோ அஷ்டாங்க யோகமோ நவகண்ட யோகமோ எந்த யோகமும் பண்ண தேவையில்ல. சும்மா வந்து உட்காந்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வாசி ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து முன்ஜென்மங்களில் வந்து நீங்கள் நல்ல நிலையில் இருந்திருக்கீங்க, உங்களோட ஆத்மா நல்ல நிலையில் இருந்திருக்கு, ஆத்ம பலம் நல்லாவே இருக்குது, சங்கல்ப சக்தி நல்லா இருக்குன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதை இன்க்ரீஸ் ஆகிறத இங்கே தானாகவே நீங்கள் உணர முடியும். குறிப்பாக தவயோகிகளோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா யோக சாதகர்களோ அல்லது தியானம் செய்பவர்களோ இல்லை வந்து பக்தி மார்க்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களோ இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்போது பொதுவாகவே இந்த ஜீவசமாதி மற்றும் பழங்காலத்து கோயில்கள் புது கோயில்கள் கட்டப்படுற கோயில்களை சொல்ல, பழைய காலத்தில் கட்டப்பட்ட சக்தி மிக்க ஆற்றல் வாய்ந்த கோயில்களை சொல்கிறேன், அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதோ இல்லை ஜீவசமாதிகளுக்கு போகும்போதோ அந்த ஆற்றல் நிலையத்தை உட்கார்ந்து தவம் பண்ணும்போது உணர முடியும். ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய மாபெரும் ரகசியத்தை சூட்சுமத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னா இந்த மாதிரியான மலைப்பிரதேசங்களுக்கு வந்து உட்கார்ந்து எங்கேயாவது ஃப்ரீ டைமில் நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து கண்ணை மட்டும் மூடி உங்கள் மேலே படக்கூடிய காற்று, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல்லு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஓசை, அதை சுற்றி இருக்கக்கூடிய குருவிகளோ அல்லது விலங்குகளோ அல்லது காக்கையோ ஏதோ ஒரு சவுண்ட், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை ஜஸ்ட் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாவே கொஞ்ச நேரத்திலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றல் வலுப்பெற்றுவிடும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா படப்படப்படப்படப்படன் எனர்ஜி லெவல் அதிகமாகிறத நீங்கள் தாராளமாகவே உணரலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காற்று அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான காற்றாக இருக்கிறது. இப்போ டெல்லியோ சென்னையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாசுபட்ட சூழ்நிலைகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது, நிறைய பொல்யூஷன் வாகன புகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒலி மாசுபாடாக இருக்கட்டும், சவுண்டு பொல்யூஷன் சொல்கிறேன் அதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து உபயோகிக்கக்கூடிய மற்ற பொருட்களின் மூலமாக நிகழக்கூடிய மாற்றங்களாகவோ, இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதார முறைகளில் யூஸ் பண்ணக்கூடிய உணவு சார்ந்த கழிவுகளோ இல்லை உடல் சார்ந்த கழிவுகளோ இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம உடம்பில் இருக்கிற உயிராற்றலையும் நம்ம உணர முடியாது. அதையெல்லாம் கடந்து எல்லா இடத்துலையும் காஸ்மிக் எனர்ஜி என்பது இருக்கிறது. ஆனால் சராசரி மனிதன் சராசரியாக வாழக்கூடிய கால சூழ்நிலையில் அவர்களால் இதை உணர முடிவதில்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இருக்கிறவங்க கிராமத்து சைடு போகும்போது ஒரு மென்டல் பீஸை உடனே உணர்வதற்குண்டான காரணம் வந்து அதுதான். எப்பயுமே ஒரு மனிதன் என்பவன் அடிக்கடி நிச்சயமாக இந்த நேச்சர் சார்ந்த சூழ்நிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஃபுல்லாகவே வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க முடியலனாலும் உங்களோட பிஸ்னஸ்ஸு மற்றும் பொருளாதார தேவை, பொருளாதார நெருக்கடிகள் சிட்டி சார்ந்து இருந்தாலும் கூட டைம் கிடைக்கும்போது கம்பல்சரி நீங்கள் டார்ஜிலிங் வர முடியலனாலும் பரவாயில்ல, காஷ்மீர், இமயமலை மற்ற இடங்களுக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்திலேயே கிராமப்பகுதிகள் நிறையா இருக்கின்றது. அந்த மாதிரியான இடங்கள்லேயே உயிராற்றல் அதிகமாக இருக்குது, எனர்ஜி அதிகமாக நீங்கள் கிரகிக்கலாம். நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்று நீங்கள் உட்கார்ந்து தவம் செய்யும் போதோ அல்லது யோகம் செய்யும் போதோ உங்களுடைய குண்டலினி சக்தியை, குண்டலினி ஆற்றலை வெகுவாக எழுப்பிக் கொள்ள முடியும். அதை வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணும் அந்த டைமுக்கு. ஏன் வந்து இந்த தவயோகிகள் மேக்சிமம் காற்று பகுதிகளுக்கே போய் தவம் பண்ணாங்க அப்படின்னா, தேவையற்ற அந்த சவுண்டு, தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற காற்று நம்மளோட உடம்பில் படுறது மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை, ஞானத்தை ஒளிச்சுடராக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையில் அமைது. மெயினாக கடலும் கடல் சார்ந்த இடமும் என்பது மிகவும் ப்ளஸ் பாயிண்டான ஒரு இடம். கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அது வந்து உப்பு காற்றுக்கு எப்பயுமே வந்து அந்த கர்மாவை கரைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடத்துல என்ன எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும், இயற்கை சூழ்நிலை இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட மென்டாலிட்டி இருக்குது, அங்கே இயற்கையாக விளைவிக்கக்கூடிய மற்ற பொருட்கள் இருக்குது, இயற்கையாக வரக்கூடிய தானிய வகைகள் இருக்கு, இத்தனையும் உட்கொண்டு வளரும் போது எல்லாமே ஹை குவாலிட்டி A1 குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் போது உடல்நிலையும் நல்லா இருக்கும், மனநிலையும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆன்ம பலத்தையும் நீங்கள் வெகுவாக வளர்த்து கொள்ளலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சூட்சமாக தான், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் நிச்சயமாக இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் குறைஞ்ச ஒரு 10-15 நாளாவது தங்கணும். தங்கினீங்கன்னா தான் அடுத்தடுத்த கட்டம் இந்த உடல் எப்படி செயல்படுது, இந்த ஆத்மா எப்படி செயல்படுது, இந்த மனம் எப்படி செயல்படுதுன்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.